வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு சேமங்கிழங்கு, நாங்கள் சேமங்கிழங்குன்னு சொல்லுவோம், சேப்பங்கிழங்கு, சேப்பங்கிழங்கு குழம்பு செய்ய போகிறோம். குயிக்காக புளிக்குழம்பு, இது வந்து நான் ஒரு விசில் வச்சு இப்படி நான் ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு விசில் வச்சா போதும், இது ஒரு கால் கிலோவுக்கும் அதிகமாக இருக்கும் கிழங்கு. மற்ற எல்லாம் தக்காளி, வெங்காயம், நார்மல் மசாலைகள் நான் போடும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ குயிக்காக செய்வோம். இப்போ போட்டு நம்ம காய வச்சுருக்குறோம். 2 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்குறேன். இப்போ காஞ்ச மிளகாய், கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு ஹாஃப் டீஸ்பூன், கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் பொரிஞ்சோன்னு. ஒரு கால் டீஸ்பூனுக்கு அதிகமாகவே சீரகம், அரை டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இப்போ பூண்டு, வெங்காயம், நல்லா வதங்கி, இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம காயப்பொடி போடுவோம். கொஞ்சோண்டு காயப்பொடி, மஞ்சள் தூள், இந்த ஸ்டேஜில் தக்காளி, ஒரு 2 பெரிய தக்காளி நல்லா கனிஞ்சது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் வதங்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி வதங்கின உடனே நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சில நேரங்களுக்கு இன்றைக்கு எனக்கு கடலெண்ணெய் முடிஞ்சிட்டு இல்லை. கொத்தமல்லி தூள் என்னோடது சின்ன ஸ்பூன் தான், நீங்கள் ஒர 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வத்தல் தூள் என்னோடது காரம் இல்லாதது, நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர், கொஞ்சோண்டு அதாவது 1 1/2 டீஸ்பூன் கலந்துக்கோங்க. அது சாம்பார் பவுடரை போடாட்டாலும் பரவாயில்லை, ஏன்னா உங்களுக்கு இந்த மசாலையிலே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கிழங்கு போட்டோம். வந்து கால் கிலோ நல்ல கிழங்கு, அருமையான கிழங்கு, நான் உப்பு போடாமல் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் வேகையும் வச்சுருக்கிறேன், அதாவது ஒரு 1 மினிட் அந்த மாதிரி. இப்போ நம்ம புளித்தண்ணி, அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு, நீங்கள் எப்படி புளி சேர்க்குறீங்களோ அதன் பிரகாரம் நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன்னா நான் தக்காளியும் நிறைய கலந்துருக்குறேன், எவ்வளவு நமக்கு இது தேங்காய் ஊற்றியும் செய்யலாம். தேங்காய் தேங்காய் ஊற்றும்போது கொஞ்சம் நம்ம புளியை குறைச்சிக்கிடணும். அந்த மாதிரி நான் அதை இன்னொரு டைம் நான் அப்லோட் பண்ணேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டு நீங்கள் அதை செய்யும்போது, உப்பு கம்மியாக போட்டு ரைஸ் செய்யும்போது இந்த குழம்போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணுறேன். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, இது நல்லா கொஞ்சம் திக்காக ஆகும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு கலந்துருவோம். நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, மிளகாய், இது வந்து காரம் இல்லாதது, நான் கொஞ்சோண்டு நான் வெல்லம் போடுவேன். நீங்கள் சீனி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீனி போடுறவங்க சீனி போட்டுக்கிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை,
இப்போ அது நல்லா கொதிக்கு, கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும். ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும். இப்போ ஒரு 7-8 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருப்பேன், அதாவது திக்காகும் வர நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அந்த கிழங்கும் வந்து ரொம்ப மஸ்ட், அதாவது உடையக்கூடாது. கொஞ்சம் உடைக்கன்னா உடஞ்சிக்கிடலாம், அது உங்கள் விருப்பம். இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இப்போ இது ரெடி ஆகிட்டு, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். நான் செய்த மாதிரியே செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதனுடைய வறுவல் போட்டிருப்பேன், இதனுடைய ஃப்ரையும் போட்டிருப்பேன், நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.